இந்தியாவோட நம்பர் ஒன் புரோக்கரான அலைஸ் ப்ளூல உங்க டிமாட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை இன்னைக்கே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற லிங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி 3000 ரூபாய் மதிப்புள்ள ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சரை பெறுங்க. ஆதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் சார். வணக்கம் சார். இந்த கொரோனா ஊரடங்குல கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கு மேல இந்தியா முழுவதும் நம்ம ஊரடங்குல இருந்துட்டு இருக்கோம். 40 நாள் ஊரடங்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ண போறோம். மே 3க்கு பிறகு இந்த ஊரடங்கு லிஃப்ட் ஆக போதா, இல்ல இதை கண்டினியூ பண்ண போறாங்களா, இல்ல இதுல ஏதேனும் தளர்வுகள் இருக்குமா அப்படின்ற நிறைய கேள்விகள் இருந்துட்டு இருக்கு. மே 3க்கு பிறகு என்ன நடக்கும் சார்? ஓகே, முதல்ல வந்து அந்த ஃபஸ்ட்டு இருந்த ஒரு நாள் ஜனதா கர்ஃபியூ இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்தோம்னா 41 நாள் ஊரடங்கு அப்படின் தான் நம்ம சொல்லணும். 40 நாள் கூட கிடையாது, 41 நாள். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர்ஸ் பலரோடு பேசியிருக்காரு. இதில் பல சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ஊரடங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் பிரைம் மினிஸ்டர் பேசுகிறப்போ ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறாரு, பொருளாதாரமும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுகிறார். பொருளாதாரத்தை நம்ம கீழே விழுந்துடக்கூடாது, பொருளாதாரமும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு. ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்குற போது ஊரடங்கு சில இடங்களில் நீட்டிக்கப்படலாம், சில இடங்களில் நீட்டிக்கப்படாமல் போகலாம். இந்த விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை என்னென்னா, கொரோனா முழுமையாக போய்விடலை ஒன்று. ஸோ கொரோனா கம்ப்ளீட்டாக போகாத நிலையில் ஊரடங்கை லிஃப்ட் பண்ணிங்கன்னா உயிருக்கு பேராபத்து அப்படின்னு வரும். ஆனால் ஊரடங்கை தொடர்ந்துகிட்டே இருந்தாலும் பொருளாதார வீழ்ச்சி. இப்போ எல்லா மாநிலங்களுக்குமே மிகப்பெரிய பிரச்சனையும் சிக்கலும் எது அப்படின்னா டெசிஷன் மேக்கிங் தான். எந்த பக்கம் போகிறதுனே தெரில. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். பிரதமரோட அந்த காணொளி இதில் கலந்துரையாடலை கலந்துக்கிட்ட கோவாவுடைய முதல்வர் சாவந்த், கோவாவில் இப்போ கொரோனா பேஷண்ட்ஸே கிடையாது, இப்போ கொரோனானால பாதிக்கப்படாத மாநிலங்கள் வரிசையில் கோவா வந்துருச்சு. அப்படிப்பட்ட மாநிலத்தை சேர்ந்த அந்த சாவந்த்து ஊரடங்கை நீட்டிக்கணும் அப்படிங்கிறார். இத்தனைக்கும் ஊரடங்கு காரணத்தினால கோவா அது சர்வதேச சுற்றுலா மையம், சுற்றுலா மூலமாக வரக்கூடிய அத்தனை வருவாய் இழந்திருக்கு. இழந்திருக்கிற நிலையில் ஊரடங்கை நீட்டிக்கணும்னு அவர் சொல்கிறார். பல முதல்வர்கள் அது நீட்டிக்கணும்னு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்படி ஆதரவு தெரிவித்ததாக அதில் கலந்து கொண்ட நாராயணசாமி அவர்கள் புதுவை முதல்வரும் சொல்லுகிறார். ஆக அதே நேரத்தில் பொருளாதாரத்தை விட்டுற முடியாது. சில தினங்களுக்கு முன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு காணொளியில் இந்தியா சிமெண்ட்ஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு காணொலியின் வாயிலாக முதல்வருக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தார். அதில் அவர் சொல்கிறாரு, எங்களுக்கு 1,000,000 டன்னு சிமெண்ட்டு போயிருச்சு, அது போச்சு, இது வச்சு உற்பத்தி பாதிக்கப்பட்டுருச்சு, இவ்வளவு நிறையா சொல்லுகிறார். அப்படின்னா இப்போ வந்து இந்த ரெண்டுத்துக்கு இடையில தான் ஒரு முடிவெடுக்க முடியும். அநேகமாக என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ ரெட் ஜோன் சொல்லப்படக்கூடிய அதிதீவிரமாக பாதிக்கப்பட்ட பகுதிகள் இருக்குல்ல, அங்கே ஊரடங்கு நீட்டிக்கும். அதே நேரத்தில் ஆரஞ்சு ஜோன் அண்ட் கிரீன் ஜோன் அப்படிங்கிறத அந்த மாவட்டத்துக்குள்ள ஊரடங்கை லிஃப்ட் பண்ணுவாங்க, ஆனால் மாவட்டத்தை தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு ஐடியா அவங்க வச்சு செயல்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதில் வந்து நார்த் ஈஸ்ட்ல இதுல ஒரு 10 மாநில முதல்வர்கள் வந்து முழு முடக்கத்துக்கே நீங்க கொண்டு வரணும், மீண்டும் 1 மாத காலம் ஃபுல் லாக்டவுன் கொண்டு வரணும்னு எல்லாம் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இதை எப்படி பார்க்க முடியும்? ஏன்னா லாக்டவுனை தவிர்த்து இந்த கொரோனாவில இருந்து இந்த லாக்டவுன் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி வேற இல்லையா சார் அரசாங்கத்துக்கிட்ட? இல்ல இல்ல இல்ல, பெரிய பிரச்சனை அரசாங்கம்னே இல்லைங்க. இப்படி ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி உலகத்துல வேற எந்த நாட்டுக்காவது இருக்கான்னு நீங்க சொல்லுங்களேன். எல்லா நாட்டுக்கும் அதுதான் சிக்கல். காரணம் என்ன அப்படின்னா, ரெண்டு காரணங்க. ஒன்று, கொரோனாவுக்கு இது வரைக்கும் மருந்தே கண்டுபிடிக்கலை, ரைட்டா? அதுக்கு தடுப்பூசி கிடையாது, தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கலை. இப்போ தான் ஆய்வே போயிட்டுருக்கு. நம்ம எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து அந்த முதல் கட்டத்தில் வெற்றிகரமாக முடிச்சிருக்கு. முதல் கட்டம் தான் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இருக்க 6 ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் பேட்டியில் கொடுக்குறப்ப சொல்கிறா, இன்னும் 2 வருஷம் கூட ஆகலாம் அப்படின்னு. இல்லை ஜெர்மன் வந்து அநேகமாக விரைவாக கண்டுபிடித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் எப்போ கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியாது. ஸோ தடுப்பு மருந்து கிடையாது. தடுப்பு மருந்து இல்லாத நிலையில் இதுக்கு இதுதான், அதாவது மெட்டாசின் சாப்பிட்டா காய்ச்சல் போகுங்கிற மாதிரி இதை சாப்பிட்டா கொரோனா போகும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் இந்த கொரோனாவை எப்படி பத்துறது? அப்போ இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னாக்க, ஹெர்ட் இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறது. ஹெர்ட் இம்யூனிட்டி அப்படின்னா, ஒரு சமூகம் தெளிவிய நிலையில் கொரோனா இருக்கு இல்லையா, அதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை டெவலப் பண்ணிட்டே போகிறது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதுவே அந்த சொசைட்டியில் சர்வைவ் ஆகாது.
அதுவாகவே அது எக்ஸிட் ஆகும் அப்படின்னு. இந்த ஹெர்ட் இம்யூனிட்டியை என்னைக்கு அட்டைன் பண்ணுவோம், எந்த தேதியில், எத்தனை நாளில், எந்த டயத்தில் நம்ம இது பண்ணுவோம் அது சொல்ல முடியாது. அப்போது இப்போ நம்ம கைக்கு இருக்க ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி இதுதான், கொரோனா வந்து தாமதப்படுத்தி கொண்டே போகுது. அதாவது சமூக பரவல்ங்கிற இதில் வராமல் தாமதப்படுத்தி கொண்டே போகுது. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ்லேயே இருந்துகிட்டு இருக்கோம், தேர்ட் ஸ்டேஜுக்கு போகவே இல்லை. இதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி. மற்ற நாடுகளில் செகண்ட் ஸ்டேஜ்லேருந்து தேர்ட் ஸ்டேஜுக்கு அந்த அந்த கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டுங்கிறதுக்கு எவ்வளோ நாளில் போனாங்கங்க பாருங்கள். அதோடு பார்த்தா இந்தியாவில் எல்லா மாநிலங்களுமே டோட்டலாக அந்த செகண்ட் ஸ்டேஜ்லேயே நின்றுகிட்டு இருக்கு. இந்த செகண்ட் ஸ்டேஜுக்குள்ள கொஞ்சம் வேகமா போகுது, செகண்ட் ஸ்டேஜ்லயே இப்ப ஸ்லோவா இருக்கு, இப்படிங்கறதுலாம் வேரியேஷன் இருக்க முடிய செகண்ட் ஸ்டேஜ் தாண்டி தேர்ட் ஸ்டேஜுக்கே போகல. இப்ப நம்மளுடைய டோட்டல் ஐடியாவே என்னன்னா இந்த செகண்ட் ஸ்டேஜ்லயே வச்சு முடிச்சிடணும், கொஞ்சம் முன்ன பின்ன நாளானாலும் பரவாயில்ல அப்படின்னு. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், கொரோனாவை பத்துறதுக்கு கைவசம் மருந்து எந்த நாட்டுகிட்டையும் கிடையாது, யார்கிட்டயுமே இல்லை. எப்படி பண்றதுன்னு யாருக்கு தெரியல. ஒரு April 22 நினைக்கிறேன் ரஷ்யால ஒரே நாள்ல திடீர்னு 5,000 பேருக்கு கொரோனா சார். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? This is the fact. ஊரடங்கு மட்டுமே தீர்வா எப்படி? அதாவது ஊரடங்கு மட்டுமே தீர்வானா, ஊரடங்கு இல்லாத நாடுகள்ல என்னாச்சுன்னு பாக்கணும். ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு டயத்துல கொரோனா ஆரம்பமான டயத்துல சிங்கப்பூரை ஒரு பெரிய மாடலாக காமிச்சிட்டு இருந்தாங்க. சிங்கப்பூரில் பாருங்கள், ஆரம்பத்துலேயே டெஸ்டிங் அது இது சிகிச்சை எல்லாம் பண்ணி எங்கேயோ போயிடுச்சு சூப்பர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சிங்கப்பூரில் வந்து மார்ச்சில், அதாவது என்ன ஆச்சுன்னா பிப்ரவரியில் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க சிங்கப்பூரில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பேஷண்ட்டை. சிங்கப்பூர் சாரி January 23 நினைக்கிறேன் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொரோனா பேஷண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. February 8 வரைக்கும் சிங்கப்பூரில் வெறும் 98 பேர் தாங்க, ஃபுல்லாக டெஸ்டிங் அது இது பண்ணி பக்காவை பண்ணாங்க. அந்த 98 72 பேர் ரெக்கவர்டு வீட்டுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் மார்ச்சில் பிடிச்சது பார்க்கணும் டபுள் டிஜிட்டில் போயிட்டு இருந்தது, ஏப்ரலில் ட்ரிபிள் டிஜிட்டு, கடைசியில் April 7 அவங்க ஊரடங்கு அமல்படுத்துகிறாங்க. April 7 June 1 வரைக்கும் அங்கே ஊரடங்கு. ஸோ ஊரடங்கே இல்லாமல் சமாளிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஊரடங்கை நோக்கி போகிறாங்க. இன்னைக்கு சென்னையை காட்டில் சின்ன சிட்டி சிங்கப்பூர், அந்த சிங்கப்பூரில் 10,000 மேலே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ஊரடங்கு இல்லாமல் சமாளிக்கணும்னு நினைச்சவங்க என்ன ஆனாங்கிறதுக்காக இது ஒரு உதாரணமா சொல்றேன். ஊரடங்கிலே நாம சிறப்பா கையாண்டிருக்கோம் நம்ம சொல்றோமா சார்? என்ன பிரதமர் மோடி சொல்றாரு, உலகத்துக்கே எடுத்துக்காட்டா இந்த ஊரடங்கு இந்தியா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்குன்றோம். ஆனா சமீபத்துல பாத்தீங்கன்னா முழு ஊரடங்குன்னு சில மாநகரங்கள், தமிழ்நாட்டுல ஒதுக்கப்பட்ட சில மாநகரங்களுக்கு திடீர்னு ஒரு நாளைக்கு முன்னாடி கடை வீதிகளுக்கு ஆயிரக்கணக்கானோர் வெளியே வந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது சென்னையில. இதெல்லாம் நம்ம ப்ராப்பரான ஒரு வழிமுறைகள் இல்லாம அடுத்த 4 லாக்டவுன் மக்களை வீதி கொண்டு வந்துட்டோமா தெரியாம? நான் என்ன சொல்றேன்னா திடீர்னு மக்கள் குழுமினது அது இதுல வந்து அந்தந்த மாநில அரசு சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கக்கூடிய குறைபாட ஊரடங்கின் தோல்விங்கிற மாதிரியா நம்ம இன்டர்பிரேட் பண்ணிடக்கூடாது. இந்த ஊரடங்குனால்தான் இந்த அளவுக்காவது நம்ம வந்து கண்ட்ரோல்டாக இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ வரைக்கும் வந்து இந்தியாவில் டெத்து வந்து பார்த்தீங்கன்னா 941 பேர், 130 கோடி இருக்கக்கூடிய தேசத்தில் 941. இது வந்து டோட்டலி அஃபெக்டடோட கம்பேர் பண்ண தேசிய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3% இருக்குது. இதே இது தமிழ்நாட்டில் டெத் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1.2% இருக்குது. இந்த லெவலில் வச்சதுக்கு காரணம் வந்து ஊரடங்கு. இதில் என்ன அப்படின்னா எனக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ல சில புதிரான விஷயங்கள் இருக்கு. எப்படின்னாக்கா ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல 4 இடத்துல இருக்கக்கூடிய ஈரோடு இடம் பெறல, 5 இடத்துல இருக்கக்கூடிய திண்டுக்கல் இடம் பெறல, ஆனால் இந்த லிஸ்ட்ல 20 இடத்துல இருக்கக்கூடிய சேலம் இடம் பெறுகிறது. சோ இது என்ன அடிப்படையில இந்த மாநகராட்சியில மட்டும் ஒரு ஊரடங்கு? உங்களுக்கு என்ன மாதிரி சந்தேகம் வருது சார்? இல்ல சந்தேகம் இல்ல, நான் என்ன சொல்றேன்னா இது என்ன அடிப்படையில இந்த தேர்வுன்னு எனக்கு புரியல. இந்த தேர்வுக்கான ஒரு கிரைட்டீரியா இருக்கணும் இல்ல? பெருநகரங்களில் அதிகப்படியான பரவல் இருக்கு, அதனால இந்த மாதிரி முறையின்றாங்க. இல்ல அது கரெக்டுங்க. அந்த மாநகராட்சியிலேயே ஏகப்பட்ட மாநகராட்சி இருக்குல்ல, ஏகப்பட்ட மன. இப்போ ஆரம்பத்திலேயே திடீர்னு நீங்க கொரோனா தொடர்பாக அதிகம் பேசப்பட்டது ஈரோடுங்க. ஈரோடு இப்போவும் நீங்க நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 4 இடத்துல இருக்கு. இன்னைக்கு ஜீரோ சார். இப்ப சற்று முன் வந்த என்னன்னா அங்க பாதிக்கப்படாதவர்கள் புதுசா யாருமே வரல,
புதுசா யாருமே கிடையாது. அது அது ஏற்கனவே சிகிச்சை பெற்று வந்த நான்கு பேரும் இப்போ குணமடைஞ்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. அதனால ரெக்கவரி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அங்க வந்து. மற்றபடி அதே போல திண்டுக்கல் அஞ்சாம் இடத்துல இருக்கு, கிட்டத்தட்ட 80 பேர் நினைக்கிறேன். ஆனால் திண்டுக்கல் வந்து அதுல வரல. அந்த லிஸ்ட்ல 30+ சேலம் இருக்கு, 20வது இடம். ஆனா சேலம் வந்து அதுல வருது ஒண்ணு. ரெண்டாவது, ஏற்கனவே ஊரடங்குன்னு ஒண்ணு இருக்கிறப்போ ஊரடங்குக்குள் ஊரடங்குங்கிறது என்ன கான்செப்ட்? ஒருவேளை இந்த கடைகள் காலையிலேருந்து ஒரு மத்தியானம் 1 மணி வரைக்கும் கடையெல்லாம் திறந்து வைக்க சொல்ல, அதுவும் இல்லாமல் இருக்கிறது. அதை வச்சு சில காரியங்கள் செய்ய முடியும்னு இவங்க டெஸ்ட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. அந்த இன்னும் கொஞ்சம் தமிழக அரசு விளக்கம் சொல்லியிருக்கலாம், என்ன காரணத்துக்காக இத்தனை மாநகராட்சி இருக்கிறப்போ இந்த மாநகராட்சியை மட்டும் நாங்கள் சூஸ் பண்ணோம், எதனால மீதி மாநகராட்சி விடப்பட்டது அப்படிங்கிறதுடைய விளக்கத்தை தமிழக அரசு தந்திருக்கலாம். அது நமக்கு கிடைக்கல, தெரியாததுனால நம்ம ஊரடங்குக்குள் ஊரடங்கு போடுறாங்க அப்படின்னா வழிமுறைகளை சரியா பின்பற்றல, நாம வந்து வழி தவறி போயிட்டு இருக்கோம்னு அர்த்தமா எப்படி? இல்ல இல்ல, வழி தவறி போறதுன்னு இல்ல, ஒரு ஆர்வ கோளாறுன்னு நான் சொல்லுவேன். இன்னும் சீக்கிரமா, ஏன்னா மூணாம் தேதி நெருங்கி மக்களா மக்களா அரசா? அரசுக்கு அரசுக்கு என்னன்னா, உங்களுக்கு டெட்லைன் இருக்கு, மே 3ஆம் தேதிக்குள்ள ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும். அப்படின்னா தான் சில விஷயங்களை வந்து நீங்கள் இது பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப இன்னும் கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ வந்து காலையில் 7 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் மக்கள் வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய சில ஷாப்ஸுக்கெல்லாம் போகிறாங்க வர்றாங்க, இதோ இதையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, இந்த கண்ட்ரோல் பண்ண டயத்தில் எங்கெங்கே ஸ்பாட் அந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோன்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதில் தீவிரமாக செயலாற்றுவது, எல்லா பகுதிக்கும் கிருமி நாசினி தெளிப்பது, இப்படி இப்போ மனித நடமாட்டமே டோட்டலாக இல்லாமல் இருந்தால் சில காரியங்கள் செய்யறது ஈஸ்டி. இதனால ஏதாவது ஒன்று கடகடன் செஞ்சு பார்த்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த நினைப்பு நல்ல நினைப்பு, இதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் இதை இன்னும் கொஞ்சம் முன்னாலேயே சொல்லி மக்கள் வந்து திடீர்னு இதை பார்த்ததும் ஒரே நாள் காலையில் அத்தனை பேர் காய்கறி கடையில் குவிஞ்சாங்க பாருங்க, அந்த இமேஜினேஷன் வந்திருக்கணும் அரசுக்கு. இப்படி ஒன்று திட்டமிட்டால் இப்படி மக்கள் வருவாங்க, அப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன செய்யறதுங்கிறது யோசிச்சு அதுக்கேற்றபடி கொஞ்சம் முன்னாலேயே அனௌன்ஸ் பண்ணி, அதுக்கேது இப்போ என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்களோ அன்னைக்கு மட்டும் கடைகளை மத்தியானத்தோட க்ளோஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சாயந்தரம் வரைக்கும் நீட்டிச்சிருந்தாங்கன்னு வைங்க, இந்த அடுத்த நாள் கடையில் குவிஞ்சாங்க பார்த்தீங்களா, அது இல்லாமல் போயிருந்திருக்கும் சில விஷயங்கள். ஆனால் ஒன்று, 100 காரியம் இந்த கொரோனா சம்மந்தம் யாருமே நிம்மதியாக தூங்கியிருக்க மாட்டாங்க அரசு சைடில், நிஜமாவே சொல்கிறேன். எல்லாருமே சின்சியராக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லை சில நேரம் நமக்கு யோஜனை தோணாமல் கூட போகலாம், இல்லை எல்லாருமே நம்ம குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஆனால் ஒரு ஃபுல் இமேஜினேஷனோட பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், அவ்வளவுதான். என்னுடைய மிக முக்கியமான கேள்வி, எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி, இந்த ஊரடங்குல இருந்து முழுமையா இந்தியா வெளியேறுவது எந்த முறையில கொண்டு வரலாம், எப்படி எல்லாம் வழிமுறைகளை ஃபாலோ பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க சார்? அதாவது இப்ப வந்து ஊரடங்கை இம்மிடியட்டா நம்ம கைவிட முடியாது, விடுற இடத்துல நம்மளும் இல்லை, ஃபர்ஸ்ட் திங். ஆனால் ஊரடங்கை நீட்டிச்சுக்கிட்டே போனா பொருளாதாரம் டோட்டலா கொலாப்ஸ் ஆகும், அது வந்து ரொம்ப பெரிய டேஞ்சர் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்ப மோடி சொன்ன மாதிரி ரெட் ஜோனெல்லாம் வந்து ஆரஞ்சு ஜோனாக மாற்றவும், ஆரஞ்சு ஜோனை ஃபுல்லாக க்ரீன் ஜோனாக மாற்றுறதுக்கும் ப்ரையாரிட்டி கொடுத்து செய்யணும் அப்படின்னு. இப்போ நீங்களே ஒரு இடத்துல சொன்னீங்க, இன்றைக்கி வந்து ஈரோட்டில் யாரும் இல்லை, ரெக்கவர் ஆகிட்டாங்க, இது வந்து நல்ல குட் சைட். ஒரு டைமில் ஈரோடு ரொம்ப பாதிக்கப்பட்டதாக இருந்தது. இப்போ நேற்றைக்கு வந்த தகவல் படி பார்த்தா கூட தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை மாவட்டங்களையும் 3 மாவட்டங்கள்லேருந்து தான் பாதிக்கப்பட்டவங்களே இருந்தாங்க. 52 பேர்ல சென்னையில 47, 4 மதுரை, விழுப்புரத்துல 1, அவ்வளவுதான். அதே போல கடந்த 14 நாட்கள்ல 85 மாவட்டங்கள், இந்தியா முழுக்க சொல்ல 85 மாவட்டம் கொரோனா இதே கிடையாது. அது முதல்ல வந்து ஒரு 60 சொச்சமா இருந்து 70 ஆச்சு, இப்ப நேத்திக்கு தேதியை நான் சொல்றேன், 85 மாவட்டங்கள்ல கொரோனாவே கிடையாது. ஏன், நீங்க ஆரம்பத்துல இருந்தே எடுத்துக்கிட்டா கூட ஸ்டாட்டிஸ்டிக்கலா சொல்றேன், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 736 மாவட்டங்களில் 411 மாவட்டங்கள் தான் வந்து கொரோனா அஃபெக்டடு, 325 மாவட்டங்களில் கொரோனா கிடையாது. இந்தியாவுடைய 46% பரப்பில் கொரோனாவே அறவே கிடையாது. அந்த 411லையும் 18 மாவட்டங்கள் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக, அதாவது 100க்கும் மேலே கொரோனாவனால் பாதிக்கப்பட்டது. ஸோ இந்த இந்த 18 கணக்கில் எடுத்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி சரியாக செஞ்சால் நாம் ஜெயிக்க முடியும். இது வந்து மற்ற நாடுகளோட ஒப்பீட்டு அளவில் பார்த்தால் இன்னைக்கு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கும். ஆனால் இந்த கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுலையே அந்த காம்ப்ளசன் மூடில் வந்துடக்கூடாது, நம்ம ஆகா அப்படின்னு இப்போ நினச்சிட முடியாது. ஏன்னா இப்போ சீனாவில் வந்து செகண்ட் வேவ் அடிக்க ஆரம்பிக்குது, திரும்ப பலருக்கு வருது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, அதாவது குணமானவங்களுக்கு திரும்ப வருது. இவன் ரெக்கவர் ஆயிட்டான்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்கல்ல,
சிகிச்சை கொடுத்து குணமானவனுக்கு திரும்ப வருதுங்க. இப்படி எல்லாம் சிக்கல் இருக்கு. பெரும் புதிரான ஒரு வைரஸ் ஆயிருக்கு. இதுல நாம இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க பெரிய விஷயம். நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது சிறு தளர்வு கொடுக்கலாமா, இல்ல பாதிக்காத மாவட்டங்களுக்கு தளர்வு கொடுக்கலாமா, இல்ல முழுமையான ஊரடங்குக்கு போலாமா இன்னும் ஒரு மாசமோ 15 நாளோ? சார், நான் வந்து முழு ஊரடங்குக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இதுக்கு மேலே எக்கானமி நொறுங்கக்கூடாது. ஓகே, அப்படிங்கிறப்போ இப்போ கிரீன் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்கிறது இப்போ தமிழ்நாட்டில் ஒன்றே ஒன்று தான். அது வந்து கிருஷ்ணகிரின்னு நினைக்கிறேன். அதில் வந்து அதனுடைய இதை ஆரம்பிக்கலாம் ஒன்று. அதுக்கப்புறம் ஆரஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 9 or 10 இருக்குது. இந்த 9-10 வந்து சில செக்மெண்ட்ஸ் தவிர்த்து எங்கெங்க அதை வந்து கண்டெய்ன்மெண்ட்டாக வச்சுட்டு மீதி இடங்களில் ஊரடங்குலேருந்து ஒரு தளர்வு கொடுக்கலாம். ஆனால் டிஸ்ட்ரிக்ட்ஸுக்குள்ளேயே இருக்கணும். ஏன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்குள்ளே இருக்கேன்னு சொல்கிறேன்னா, இப்போ இந்த மாவட்டத்துலேருந்து ஹைலி அஃபெக்டட் டிஸ்ட்ரிக்ட் ஒருத்த போயிட்டு வரான்னு வச்சுக்கோங்க, இவன் வர்றப்போ கொரோனாவை சீதனமாக கொண்டு வந்துடக்கூடாது. அங்கே போயிட்டு வந்துட்டு அவன் ஒரு சீதனமாக கொண்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, இங்கே ஆளாளுக்கு அது வாட்டில் போக ஆரம்பிச்சிடும். அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே, இப்போ ஊரடங்கு தளர்வு என்பது கூட பார்த்தீங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளதான் ஊரடங்கு தளர்வுங்கிறதே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் ரெட் ஜோனை ரொம்ப ஸ்ட்ரிக்டா பிடிச்சு நிறுத்த வேண்டியிருக்கும். இப்படித்தான் இப்போதைக்கு செய்ய வேண்டியிருக்குங்க. நீங்க சொல்றது வேற வழி இல்ல. ரெட் ஜோனை சீல் பண்ணும், அதே போல எல்லோவும் சீல் பண்ணி தான் வைக்கணும். கிரீனியும் ஏறக்குறைய சீல் மாதிரி தான். அதாவது தளர்வு கொடுத்துருங்க, அவங்க அவங்க மாவட்டத்துக்குள்ள இருக்கட்டும், அவங்க வேலையை பார்க்கட்டும். எல்லோவும் எஸ் ஆரஞ்சும் கிரீனும் அவங்கவுங்க மாவட்டத்துக்குள்ள செயல்படுவாங்க. அதே நேரத்துல டோட்டல் கண்ட்ரோல்ல ரெட் இருக்கணும். இதுதான் அந்த மாதிரி வச்சுக்கிட்டா பொது போக்குவரத்துன்றது வாய்ப்பே இல்லை. சரிங்களா? அப்படிங்கும்போது நம்ம பயணிக்க வேண்டியது தொழில் முறை இதற்கெல்லாம் என்ன செய்வது? இல்ல, அதுக்குதான் சொல்றேன். இப்ப வந்து பாருங்க, இப்போ உங்க ஆபீஸும் லீவு தான், என்னோடது லீவு தான், நாம எப்படி இப்படி தொடர்பு கொண்டுகிட்டு இருக்கோம்? காணொலியில் ஏதோ பண்ணுறோம். இப்போ விஞ்ஞானம் கொடுத்துருக்கக்கூடிய கூடுதலான வசதிகளை பயன்படுத்தி கொள்வது, வேற ஒன்றுமே செய்ய முடியாது சார். இப்போ அதுவும் பயன்படுத்த முடியாத சில இடம் இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்ல, அதை தியாகம்னு நினச்சிட்டு போக வேண்டியது. வேற என்ன செய்ய முடியும்? ஒரு அரசோ இல்லை மற்றவங்களோ இதை விரும்பி யாரும் திணிக்கலை. இவ்வளோ கஷ்டப்படுத்தணும் எந்த அரசோ வந்து அவங்க ஒன்று வேண்டிக்கிட்டு ஒன்றும் செய்யலை. சிச்சுவேஷன் அப்படி இருக்கு, சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. ரொம்ப ரொம்ப முன்னேறிய நாடுகளே திணறி போயிருக்கு. இதில் நம்ம வந்து ஒரு நல்ல பெட்டர் பொசிஷனில் இருக்கோம். இதை காப்பாற்றிக்கணும், இதை தக்க வச்சுக்கணும், இதை காட்டிலும் முன்னேறணும். அப்படின்னா இந்த வழிகளை தவிர வேற வழியே கிடையாது. இதுவரை பிரதமரின் அறிவிப்புகள் சிறப்பாக தான் இருந்துட்டு, இந்த ஊரடங்கு அவர் கொண்டு வந்த முறைகள் தான் சரியின்றீங்க. இந்த மே 3 பிறகு என்ன நடக்கின்றதையும் அவர் அறிவிக்க போறார். அதுவும் நீங்க சொல்லியிருக்க இந்த விஷயங்கள் அவர் சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கலாம். பார்க்கலாம் சார் என்ன அப்படின்றத. ரொம்ப நன்றி. கட்டாயம் நன்றி. ரொம்ப நன்றி சார்.